இப்போ ஒரு டூ டேஸ் பிஃபோர் நியூஸ் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்னன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து தனியாக பிரசிடென்சி காலேஜ் கேம்பஸ்குள்ளற ஒரு ஹாஸ்டல். இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ண விரும்புகிறேன். உதயநிதி வந்து உதயநிதி சார் அவர் வந்து ஒரு ஈவெண்ட்காக வந்திருந்தார் காலேஜில். அந்த டைமில் யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க அப்படிங்கும் போது நான் இந்த கேள்வியை முன் வச்சேன். மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்களால நல்லா பார்க்க முடியுது, வந்துட்டு போறாங்க. பார்ஷியலி சைட்டட், பார்ஷியலின்னா பாதி தெரிஞ்சு தெரியாம, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, தனியா வந்துட்டு போயிடுவாங்க. டோட்டலி வந்து இம்பாக்டா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது, நான் வந்து வெஹிக்கிள் தான் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன், பட் ஆனா அவர் வந்து இதை கருத்துல கொண்டு ஹாஸ்டல் வந்து பண்ணி கொடுத்ததுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல உதயநிதி சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், அதே மாதிரி மு க ஸ்டாலின் சார் அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்காலர்ஷிப் பொறுத்தவரை இன்னமுமே வந்து ஜியோ பாஸ் பண்ணலை. ஜியோ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத நான் ஆசைப்படுறேன். ஓகே, நிச்சயமா. அது இப்போ நீங்கள் கல்லூரியில் படிக்கிறீங்க இல்லைங்களா, இப்போ உங்களுக்கான அந்த கல்வி உதவித்தொகை அப்படிங்கிறது 6000-12000 ஆகுது. அதற்கு முன்பாக மக்கள் டிவியில் பார்க்குறாங்க இல்லையா, அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன வகையான மாற்றுத்திறனாலே உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதை நாங்கள் சொல்றதுல ஒன்றும் தயக்கம் இல்லையா? நான் கேட்கறது இது சொல்றதுக்கு தயக்கம் இல்லை. சரி, நான் வந்து விஷுவல் இம்பாக்ட், அதாவது பார்ஷியலி சைட்டட் தான். எனக்கு வந்து கிட்ட பார்வை தூர பார்வை கிடையாது. வெயிலில் போனால் வந்து கொஞ்சம் கண்ணு கூசும், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நிச்சயமா, இப்படி இப்படி ஒரு சிக்கல் இருக்கும்போது கல்வி கற்கறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் வந்திருக்கலாம், சிக்கல் எழுந்திருக்கலாம். எல்லாரும் வந்து உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாங்களாங்கிறது கேள்விக்குறி. அப்ப அரசு இப்படி துணையா நிற்கும் போது அதையெல்லாம் கடந்து போய் உங்களை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு பெரிய முயற்சியா உங்களுக்கு அது தென்படுதா? டெஃபினெட்லி சார். ஏன்னா இப்போ வந்து இதை ஒரு விஷயமா கருத்தில் கொண்டு எவ்வளவோ பேரண்ட்ஸ் வந்துட்டு வீட்டில் நீ இப்படி தானே இருக்க, பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை என் சைட்லேயே என் தரப்புலேயே நான் சொல்கிறேன், என்னை சுற்றி இருக்க பீப்புள்ஸே வந்து என்ன கேட்டிருக்காங்க, நீ படித்து மட்டும் என்ன வேலைக்கு போய் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, கவர்மெண்ட் மூலியமாவே இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கே, நீங்க ஏன் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க? ரிசர்வேஷன் இருக்கிறது இன்னும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு ரூரல் சைட்ல வந்து அவேர்னஸ் கிடையாது சார். அவேர்னஸும் கொண்டு வரணும் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல சொல்றேன். அதே மாதிரி அதுதான், எவ்வளவோ டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் நம்மளால முடியும்னு நினைச்சா நம்மளால முடியாதா? நம்மளால முடியும்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். நம்ம நம்பிக்கை வச்சு ஹெல்ப் பண்ண அவங்க இருக்காங்க இவங்க இல்ல அப்படிங்கறத தாண்டி நம்ம நாலேஜ் தானே எல்லாமே. நிச்சயமா, அப்ப சமுதாயம் இடத்துல இருந்தே நம்ம படிக்கிறதுக்கான ஒரு பக்கம் வந்து அங்கீகரிக்கிறனாலும் அரசு அங்கீகரிக்கிறது, அது வந்து உங்களுக்கு ரொம்ப உத்வேகமா இருக்கு இல்லையா? அப்ப உங்களுக்கு தெரிந்தவர்கள் இன்னும் உங்களுடைய வயதில் இருக்கிறவங்க நிறைய மாற்றுத்திறனாளிகள் நீங்க சந்திச்சிருக்கலாம், அவங்களுக்கு இந்த ஒரு ஒரு திட்டம் மட்டும் இல்லாம வேற என்னென்ன திட்டங்கள் எல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க, உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ரொம்ப ஏற்றத்தை கொடுத்துருக்குறது? அப்படி பார்க்க போகணும்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட், சரிமா, அந்த இதுல வந்துட்டு இப்போ விஷுவலி இம்பேர்டா இருக்கவங்களுக்கு வந்துட்டு மொபைல் போன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மேக்னிஃபையர், டிஜிட்டல் மேக்னிஃபையர் கொடுக்குறாங்க. கெயின், அதாவது ஸ்டிக் வச்சு நடப்போம் இல்லைங்களா, அது கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து கால் இதா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. நிறைய இருக்கு சார் இதுல. ஓகே, அப்ப நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்குது, நிறைய திட்டங்களும் இருக்கு இல்லையா? டெஃபினட்லி இருக்கு. என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அரசு செய்யுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, ரைட் மேடம். இந்த மாதிரி நான் இந்த கேள்வி எனக்கு கேட்கலாமா அப்படின்னு தெரியல, பட் இயல்பா எழக்கூடிய ஒரு கேள்விதான். நம்ம இப்ப ஒரு மாற்றுத்திறனாளியா இல்ல ஒரு சின்ன குறைபாடு நான் சரியா பார்க்க முடியல அப்படிங்கிற போது சின்ன ஒரு வருத்தமாக இருக்கும். அந்த வருத்தத்தை எல்லாம் கலைகிற மாதிரி அரசனுடைய அந்த செயல் திட்டங்கள் இல்ல வழிகாட்டுற மாதிரி அப்படி நீங்க உணர்றீங்களா? என்னை பொறுத்தவரை நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் வந்து டிஎம்கேக்கு சாதகமாக இந்த இடத்துல பேசுகிறேன் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். கலைஞர் இதை எடுத்துகிட்டு வராமல் இருந்திருந்தா எங்கள் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டத்துக்கு நான் இங்கே வரேன். ஒருவேளை அவர் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா, இப்போ வந்து அவர் எடுத்துகிட்டு வந்ததன் காரணமாக தான் வந்து இப்போ தளபதி அவர்களோ இல்லை உதயநிதி அவர்களோ வந்து அதை டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. இதுவே அவர் எடுத்துகிட்டு வராமல் இருந்திருந்தா, இப்போ அவேர்னஸோட இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, படிச்சு கொஞ்சம் அவேர்னஸோட இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தாழ்த்தப்பட்ட இடத்துல இருக்கவங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்?
சரி இது இருக்குங்கிறது இன்னுமே ஒரு சிலருக்கு தெரியறது இல்ல அவேர்னஸ் கிடையாது நான் அந்த கண்ணோட்டத்துல பாக்குறேன் இவர் எடுத்துட்டு வந்தது வந்து எனக்குன்னு இல்ல லாட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தி இருக்கு நான் இப்போதான் வந்து ஒரு ஆரம்ப புள்ளிய வச்சிருக்கேன் இன்னமும் எவ்வளவோ இருக்கு லைஃப்ல அந்த மாதிரி பாக்குற பட்சத்துல டெஃபினெட்லி இது எஜுகேஷன் தான் என்ன பொறுத்தவரை அவங்க எஜுகேஷன்ல பண்ணது என்ன பொறுத்தவரை நல்லதுன்னு நினைக்கிறேன் மற்ற டிரான்ஸ்போர்ட்டோ இல்லை இதெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது எஜுகேஷனில் அவங்க வந்து ஒதுக்கீடு கொடுத்ததோ அதே மாதிரி இப்போ வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க என்னென்னா ப்ரீவியஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து சார் சொல்லியிருந்தார் ஸ்டாலின் சார் என்னென்னா ஸ்பெஷல் டிஎன்பிஎஸ்சி ஓகே ஸ்பெஷல் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் ஸ்பெஷல் டிஎன்பிஎஸ்சி வந்து எவ்ரி டூ இயர்ஸ் ஒன்ஸ் வச்சு அவங்களுக்குமே வந்து நியூலி இதுக்கப்புறம் தான் அதை ஸ்டார்ட் பண்ண போறாங்க இதுவரை அதை ஸ்டார்ட் பண்ணல ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க பட் இதுவரை அதை வந்து அமலுக்கு கொண்டு வரல இப்போ இந்த வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ என்னை பொறுத்தவரை எஜுகேஷன்ல அவங்க வந்து எனக்கு பண்ணி கொடுத்தது எனக்குன்னு இல்லை என்ன மாதிரி எவ்வளவோ பேருக்கு வந்து பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி